திருச்சி திருவரங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியில் உள்ள ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறை உள்ளிட்டவைகளை பார்வையிட்ட அவர் மாணவிகளுக்கு நடப்பு கல்வியாண்டிற்கான புத்தகத்தை வழங்கினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வழங்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். தனி தேர்வர்களுக்கு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தேர்வு நடைபெறும் என்றும், 12ஆம் வகுப்பு மாணவர்களின் மதிப்பெண் குறைவாக இருந்தால் கூட அந்த தனி தேர்வுகளில் மாணவர்கள் எழுதலாம் என அவர் தெரிவித்தார். மேலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். நிறையா கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர் இருக்காங்க. ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. அவர்களுக்கு அனுப்பிச்சுடுற வாட்ஸ்அப் மெசேஜாக இருந்தாலும் சரி, அவங்க அனுப்பிச்சுடுற லெட்டர்ஸாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கும்பொழுது அதெல்லாம் ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. கண்டிப்பாக இது வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் மாநில முதலமைச்சர் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் காப்பதற்கு என்ன மாதிரி வழி செய்ய முடியும் அதை செய்யணும்.